ஹாய் கைஸ், இப்போ ஸ்ரீ விக்னேஷ். வெல்கம் டு பிரைட் பிளேஸ் ஸ்டுடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து பழையபடி அனிமேஷன், ரிக்கிங், டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஓகேங்களா? அந்த ரெண்டு வீடியோ டிப்ஸ் எதுக்குன்னா, நம்ம வேகமாக யூஸ் பண்ணும்போது, நம்ம வேகமாக ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஷார்ட்கட் தெரியாமல் மறுபடியும் போயிட்டுருக்கக்கூடாது. டக் டக் டக்குன்னு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு டியூட்டோரியல் போட்டேன். அது ப்ளஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னதுன்னா, ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, ஒரு எம்டி சீன் இருக்குது. இப்போ ஃபைலில் போய் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு ஓபிஜே ஃபைல். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ஃபைல், ஹியூமன் லெக் டாட் ஓபிஜே அப்படின்னு. இப்போ இதை இம்போர்ட் கொடுத்துறேன். ஃபைல் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு கால். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறேன், அது சொல்ல இல்லையா, பிளண்ட் ஷேப்ஸ். ஓகேங்களா? இது எப்படின்னா, இப்போ இந்த இதையெல்லாம் பார்த்துருக்கீங்க, துடிக்கும் இல்லை, மெதுவாக அமுங்கும், ப்ரெஷர்லாம் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது, கண் அசைகிறது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் வைக்க முடியாது. இந்த பொருளில் ஒரு பொசிஷனு, இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு பொசிஷன் அப்படின்லாம் வைக்க முடியாது. நம்ம வந்து அதை என்ன பண்ணோம்னா, பிளண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்ன, ஷேப் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளண்டரில் ஷேப் கீஸ், மார்ஃப் டார்கெட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயின். ஓகேங்களா? மெயின் லெக். இதை வந்து ஒரு மூணு காப்பி எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு இப்படி வச்சுருங்க. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, இது இல்லை ஆக்சுவலாக மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். இதோ இது ஒரு டூல் இருக்குது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டினா போயிடும், இப்படி இருக்கும், ரைட் கிளிக் அடிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து கண்ட்ரோல் டி, இப்போ இந்த மாதிரி எழுதுவோம். டி கொடுத்துட்டு இப்போ வந்து இதை நாலு காலாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? இந்த காலில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பேர் என்னதுன்னா பாட்டம். ஓகேங்களா? பாட்டம்னு பண்ணிவிட்டு ஃபேஸ் மோடு போயிட்டு சாஃப்ட் செலக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு ஏரியன் கால் மாதிரி, இந்த மாதிரி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு கிரியேச்சர்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் பண்ணி வச்சுட்டேன். பாட்டமில் வந்து ஒரு பெரிய இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இது பேர் என்னதுன்னா மிடில், இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா, மெடிடிஎல்இ. இப்போ ஃபேஸ் மோடு போயிட்டு இப்போ இந்த மாதிரி முன்னாடி இருப்போங்க, இப்படி இந்த முட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. இப்போ ஆப்ஜெக்ட் மோடு வந்துருங்க, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு முட்டி. ஓகேங்களா? கால் இந்த மாதிரி பண்ணிட்டோம். கடைசி ஆப்ஜெக்ட் என்னதுன்னா டாப் அப்படின்னு பேர் வச்சுருங்க. இப்போ ஃபேஸ் மோடு போயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி மூணு இது கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், இதில் மிடில் இந்த மாதிரி இருக்கும், மேலே இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மனுஷ கால் இல்லை, இது கிரியேச்சர் கால் மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த மூணு ஷேப்பையும் கம்பைன் பண்ணி எனக்கு அனிமேஷன் நடக்கணும். ஓகேங்களா? கால் பெருசாகிற மாதிரி, இந்த தவளையோட கீழெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், கொஞ்சம் வீங்கும், நார்மலாகவும் வீங்கும், அதுதான் வந்து பிளண்ட் ஷேப். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பிளண்ட் ஷேப் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மூணையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, மெயின் அப்படின்னு எழுதிருக்கு தெரியுமா. இந்த மூணையும் செலக்ட் பண்ண பிறகு இந்த மெயினை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் டிஃபார்மர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அனிமேஷனில் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. கிரியேட் டிஃபார்மர்ஸ். ஓகேங்களா? இங்கே இருக்குது பிளண்ட் ஷேப் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. என்வெலப் வந்து 1.0, ஆரிஜின் வந்து லோக்கலு, செக் டொப்பாலஜி, அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் செயின், இதெல்லாமே ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் கொடுக்குறேன். எதுவுமே ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டைம் லைன் திருப்பி பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது. இப்போ இந்த மெயின் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது விண்டோஸில் போயிட்டு அவுட்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? பார்க்குறக்கு ஒன்று சேஞ்சஸ் இருக்காது, பிளன்ஷே அப்ளை பண்ணுற எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ இந்த மெயினான ஆப்ஜெக்ட் இது பண்ணிவிட்டு விண்டோஸ் அனிமேஷன் எடிட்டர், இதில் கீழே வந்தீங்கன்னா பிளண்ட் ஷேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா மூணு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, மாட்டமு, மிடிலு, டாப்பு.
ஓகேங்களா. நம்ம செலக்ட் பண்ணி வச்ச ஆர்டர், நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த செலெக்ஷன் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போதே கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எதை எல்லாத்தையும் டிசெலக்ட் பண்ணிக்கிறேன், இப்போ இந்த மூணு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கண்டுக்க வேணாம், இதை வந்து தூரத்தில் வச்சுக்கோம் ஓகேங்களா. எஃப் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே நான் இந்த ஸ்க்ராலரில் அப்படி இன்க்ரீமெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. கால் கீழே பார்த்தீங்களா, இன்னும் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் ஓரளவுக்கு 50% வச்சுக்கிறேன். முட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் வைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ மேலே இருக்கிறதையும் தொடையும் இது மாதிரி பார்த்தீங்களா, மூணு சேர்ந்த ஒரு ஷேப் மாதிரி மேரேஜ். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லணும், இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் கேரக்டர் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து கால் வந்து ஒரு இது வந்து பெருசாக பண்ண மாதிரி, ஒரு இதுக்கு ஒல்லியாக பண்ண மாதிரி, இதெல்லாம் நம்ம வந்து கீ கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அந்த கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் வீங்கி வீங்கி இந்த ஹார்ட் மாதிரி பிடிச்சிக்கோங்களேன். இந்த மாதிரி இது எது யூஸ் ஆகுன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ரெண்டு கேரக்டர் வந்து கால் இது பண்ணுறீங்க, அந்த கால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போது இந்த மாதிரி ஏற்கனவே க்ரியேட் பண்ணி ஓரத்தில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு என்ன நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையை இப்படி கொண்டு போகும்போது அது வந்து அதிகமாகும், கொண்டு போன பிறகு நார்மலாகிடும் ஓகேங்களா. அந்த மாதிரி இதுக்கெல்லாமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஆம்ஸ்லாம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்களேன், இப்போ இப்படி இருக்கும்போது இப்படி கொஞ்சம் அதிகமாகற மாதிரி, அதே மாதிரி எல்லாமே நம்ம அனிமேஷன் இது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நான் வந்து அனிமேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு கீ வச்சுக்கிறேன் ஓகேங்களா, ஒன்றுமே இல்லாதப்போ ஒரு கீ. அதுக்கப்புறம் நான் கடைசி 24வது ஃப்ரேம் போயிடுறேன், அப்போது இன்னொரு கீ வைக்கிறேன். அப்படிங்கிறப்போ எந்த அனிமேஷன் இல்லை, 0 0 தான் இருக்கும். நடுவில் என்ன பண்ணுறேன், 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அப்படியே இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. கீ கொடுக்குறேன், கீழே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா கீனு, அந்த கீ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இப்போ 12லேருந்து இந்த பக்கம் போடணும்னா 0 ஆகும், 12லேருந்து இந்த பக்கம் போடணும்னா 0 ஆகும். இப்போ நான் வந்து அனிமேஷன் ப்ளே பண்ணுறேன் ஓகேங்களா, ஒரு ஹார்ட் அந்த லேப்டாப்னு அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வீங்கி 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 சரியாகும் ஓகேங்களா. இந்த இது மாதிரி ஃபுல்லாக பாலிகன்ஸ் வரீங்களா, அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெச் ஆகி வருது. எதுவும் டிவிஷனில் எதுவும் போடல, பாலிகான் வந்து ஸ்ட்ரெச் ஆகி அனிமேட் ஆகுது ஓகேங்களா. எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஆம்ஸு இதெல்லாமே ஈஸியாக அனிமேட் பண்ணிடலாம், பாலிகான்ஸே வந்து அனிமேட் பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பண்ண முடியுது பாருங்களா, பிளண்ட் ஷேப் யூஸ் பண்ணி பாலிகான்ஸை உள்ளே இருக்க ஃபேஸஸ் வெர்டெக்ஸ் எதுனாலும் வந்து நீங்கள் அனிமேட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக. இதை வந்து என்ன கம்மியாக இருக்கிற மாதிரி அதிகமாகற மாதிரி இது ஒரு தனியாக கீ ஓகேங்களா. சரி இப்போ நம்ம இந்த கீ வந்து நான் கிராஃப் எடிட்டரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இதை கொடுத்து விண்டோஸில் போய்ட்டு கிராஃப் எடிட்டர் போகிறேன்னு, ஆனால் ஒன்றுமே இருக்காது ஓகேங்களா. என்ன ஆயிருக்குன்னா பிளண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆட் ஆகிருக்கும். இப்போ விண்டோஸில் போய் அவுட்லைனில் இருக்கான்னு பார்ப்போம், அப்போது எதுவுமே இருக்காது ஓகேங்களா. மெயின் லேக் அப்படின்னு போனீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா இன் மெஷ் மெஷ்ஷுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷேப் அப்படின்னு காமிச்சிடும் ஓகேங்களா. எஃப் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, 0 இருக்குது, இப்படியே கொஞ்சம் அதிகமாகுது, மறுபடியும் குறைஞ்சிருது. இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது இந்த அனிமேஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அவ்வளோதான், கேரக்டர் நடக்கும்போது அந்த உடம்பு இப்படி செய்கிற மாதிரி, இந்த தொப்பை ஆடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய அனிமேஷன் பண்ணலாம் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து டைனாமிக்ஸ் வச்சு பண்ணுறது நம்ம வந்து இது ஓரளவுக்கு இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபேஸ் வந்து சிரிக்கிற மாதிரி, இப்படி கண்ணெலாம் வந்து இது பண்ணுற மாதிரி ஓகேங்களா, காது வந்து இந்த மாதிரி ஆடுற மாதிரி, அது வந்து மிட் லெவலில் எப்படி இருக்கும், மெதுவாக காது ஆடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 கீ ஃப்ரேம்லாம் வைக்கணும்னு தேவையில்லை. 0 50 வரைக்கும் ஒரு கீ ஃப்ரேமு, 50 55 வரைக்கும் இன்னொரு டக்குனு இருக்கும், யானையோட காது ஆடுற மாதிரி இந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். பாய்.